இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் துறை அமைச்சரின் பணி பூஜை புனஸ்காரங்கள் செய்வதல்ல என்று திராவிடக் கழக தலைவர் கி. வீரமணி வெளியிட்டுள்ள அறிக்கையால் திமுகவினர் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு பி. கே. சேகர்பாபு அவர்கள் ஊடகத்திற்கு பேட்டியளித்துள்ளார். அதில் இந்து அறநிலைத்துறை வரலாற்றில் முதன்முறையாக மகா சிவராத்திரி அன்று 100க்கும் மேற்பட்ட ஆன்மீக கலைஞர்களை இணைத்து மார்ச் 1ஆம் தேதி மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் சிவராத்திரி விழாவில் 40,000 பேர் பங்கேற்பர். எந்த ஆண்டும் இல்லாதவாறு இந்த ஆண்டு சிவாலயங்கள் அனைத்தும் மகா சிவராத்திரி அன்று வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் என்று அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். இவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். மேலும் அவர் பார்ப்பனர்களை திருப்தி செய்வது என்பதற்காக விதிகளை மீறி பகுத்தறிவாளர்கள் மத சார்பற்றவர்கள் மனதில் புண்ணை ஏற்படுத்தலாமா என்று தன் கண்டனத்தை தெரிவித்தார். இதற்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் பதிலளித்த இந்து அறநிலைத்துறை அமைச்சர் பி. கே. சேகர்பாபு அவர்கள் கூறியதாவது, நிச்சயம் இந்த நிகழ்ச்சி திட்டமிட்டபடி நடத்தப்படும். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி அறநிலைத்துறை சார்பில் நடத்தப்படுவதில்லை. இந்த நிகழ்ச்சி அருள்மிகு கபாலீஸ்வரர் கோவில் நிர்வாகம் சார்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சி என்று கூறினார். இது திராவிட கழக தலைவர் கி. வீரமணி அறிக்கையா இல்லை இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத்தின் அறிக்கையா என சந்தேகம் எழுகிறது. ஆடிட் செய்வதுதான் அரசின் வேலை, பூஜை புனஸ்காரங்களில் தலையிடுவதல்ல என்று இந்து அமைப்புகள் பேசி வரும் கருத்தை இந்த அறிக்கை வலு சேர்ப்பது போல் உள்ளது என்று சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதே வேளையில் திமுகவின் ஆதரவாளர்களோ அமைச்சர் சேகர்பாபுவின் இந்த கருத்து சிவராத்திரி அன்று அனைத்து ஊடகங்களையும் விலைக்கு வாங்கிக் கொண்டு சிவராத்திரி நிகழ்வை நடத்தும் ஈஷா யோகாவின் நிறுவனரான ஜக்கி வாசுதேவுக்கு எதிரான கருத்து என்று கூறி வருகின்றனர். அமைச்சர் சேகர்பாபு ஜக்கி வாசுதேவை மறைமுகமாக எதிர்க்கிறார் என்று தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர்.